ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் நடந்து போகிற விஷயத்தான் வந்திருக்கோம். மாம் மேட், வீட்டு சாப்பாடு, அம்மா கையால் சாப்பாடு அப்படின்ற பெரிய விஷயத்தை மையமாக வச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கிளையன்ட்ஸுக்கு அம்மா கையால் உணவு அப்படின்ற கனவை நனவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மாம் மேடில் இவங்க குக் பண்ணுறதுக்காக மாமை ஏகப்பட்ட ப்ரீ ஸ்க்ரீனிங் மூலமாக, அதாவது அவங்களோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றது, அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எல்லா உணவுகளையுமே இவங்க வந்து ஒரே இடத்துல வாங்காமல் ஒரு ஒருத்தரோட யுனிக்னஸ் ஸ்பெஷல் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துட்டு சப்பாத்தி ஒரு மாம்கிட்ட, சைட் டிஷ் ஒரு மாம்கிட்ட, கிரேவி ஒரு மாம்கிட்ட அப்படின்னு செலக்டிவாக ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு அம்மா கையால் சமைச்ச ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு, ஒரு அம்மா சமைச்ச சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் மாமேடை காண்டாக்ட் பண்ணலாம். மாம்கிட்ட இருந்து ஃபுட்டை பேக்கிங் சென்டருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக அவங்க ஃபுட்டு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்றத ப்ரீ டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இன்கேஸ் உப்பு இது மாதிரிலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிறாங்க இவங்க. இது மாதிரி தான் பேக் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. ஸோ இந்த பேக்கிங்கில் ரைஸு, அதுக்கப்புறமா சைட் டிஷ் வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் சைட் டிஷ் வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே நல்ல வாழையில வச்சு கவர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான பேக்கிங் பண்ணுறாங்க. பேக்கிங்குமே ரொம்ப நீட்டாக, ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, சாப்பிடும்போது நல்லா ஆசையாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு விதமாக தான் இங்கே பேக் பண்ணிட்டுருக்காங்க. இது என்ன சைட் டிஷ்னா, இது கொத்தவரங்காய் பொரியலாம். இது வந்து பீட்ரூட் துவையல், கொத்தவரங்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், இதுதான் வந்து அவங்க காம்பினேஷனாக வச்சுருக்காங்க. இதுக்கு கிரேவி என்ன, இப்போ வந்து லெமன் ரசம் வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி பருப்பு உருண்ட குழம்பும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது, இது ரசம், லெமன் ரசம் வந்தாச்சு, அதே மாதிரி பருப்பு உருண்ட குழம்பும் வந்துச்சு. பிரீத்தி, ஸோ நம்மக்கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா மந்த் பூரா நான் ரிப்பீட்டிங்காக கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ குழம்புன்னா 26 வெரைட்டிஸ், ரசம்னா 26 வெரைட்டிஸ், பொரியல் பூட்டி எல்லாமே அந்த மாதம் பூரா ரிப்பீட்டே ஆகாமல் கண்டினியூஸாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இன்னைக்கு லெமன் ரசம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெத்தலை ரசம், துளசி ரசம், பைனாப்பிள் ரசம், இதெல்லாம் நமக்கு ரசம் ஐட்டம்ஸில் கொஞ்சம் ஃபேமஸ், கஸ்டமர்ஸ் ரொம்ப பிடிக்கிற சில ரசம் ஐட்டம்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இன்னைக்கு பருப்பு உருண்ட குழம்பா, பருப்பு உருண்ட குழம்பா, பீட்ரூட் தொகையல், பீட்ரூட் தொகையல், கொத்தவரங்காய்,
வேற என்ன மாதிரியான செட், லைக் என்னென்ன இப்போ சொன்னீங்க இல்லையா, கொத்தவரங்காய் பொரியல், பீட்ரூட் தொகையல், அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேற யூனிக்காக என்ன பேக் நீங்கள் இதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷஸ் தான் பார்ப்போம். அந்த சீசன் அண்ட் அந்த அன்னைக்கு மார்க்கெட்டில் எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, பட் யூஸ்வலாக ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்குவோம். ஸோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது இல்லை. வெஜிடபிள்ஸ் மட்டும் வீ மேக் ஷுவர் தட் அந்த டைமில் அவங்க எந்த மாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடவள்ளியில் இருக்காங்க இல்லைனா ஆரஸ்புரமில் இருக்காங்க இல்லை சேரன் மாநகரில் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் எந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ யூஸ்வலாக அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இல்லைனா மெனோபடி போயிடுவோம். பட் குழம்பு ரசம் மட்டும் நான் ரிப்பீட்டிங்காக வந்துட்டு இருக்கும், துவையல் இதெல்லாமே நான் ரிப்பீட்டிங்காக வந்துட்டு இருக்கும். ஏன்னா கஸ்டமர் சாப்பிடும்போது மண்டேனா கரெக்டாக இதே சாம்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போரிங் ஆகிடக்கூடாது. இப்போ இன்னைக்கு வந்து பீட்ரூட் துவையல்னா இது நீ அடுத்த மாதம்தான் திரும்ப வரும், அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நாளைக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக. ஸோ போர் அடிக்காமல் லஞ்ச் வரும்போது இன்னைக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இங்கே ஹோப்ஸ் இந்த சைடு, கொடிசியா காடப்பட்டி அந்த சைட்ல இருந்து, லைக் பீலமேடு, ராம்நகர், காந்திபுரம், கணபதி, ஆரஸ்புரம், சகப காலனி, டிவிஎஸ் நகர், கே புதூர், அந்த மாதிரி இந்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலாக கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டெலிவரிஸ் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் டெலிவரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மந்த்லியாக தான் அவங்க ஆர்டர் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் லஞ்சு, இன்னைக்கு ஒரு நாள் டின்னர் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அட்ரஸ் எடுத்தோன்னா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அதை போய் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து அந்த டைம் டிலே ஆகுது. அப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் டைமுக்கு சாப்பிடணும், அந்த டைமுக்குள்ளே அந்த டெலிவரி முடிச்சாகணும், அப்போ தான் அவங்க கரெக்ட் டைம் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நாங்கள் சிங்கிள் டெலிவரிஸ் எடுக்கிறது இல்லை, மந்த்லி டெலிவரிஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் எங்களோட கஸ்டமர் லிமிட்டட், அதோட டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க. பட் எங்களோட இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பார்ட்டிஸ் நம்ம பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம ஃபுட் எக்ஸாட்டிக் கிடையாது, சிம்பிள் ஹோம்லி ஃபுட்டுங்கிறதுனால பார்ட்டிஸ் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது இல்லை. பட் கம்பெனிஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஒரு நாலஞ்சு நாள் இங்கே தங்கி ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுவாங்க, இன்டர்வியூ ஐ மீன் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க ஹோம்லி ஃபுட்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற டைமில் நாங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு பண்ணியிருப்போம். ஸோ அதிகபட்சம் வி ஹவ் டன் அபவுட் 120 பீப்புளுக்கு நாங்கள் ஒரே நாளில் நாங்கள் லஞ்ச் டெலிவரி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மூணு ரொட்டி இருக்குது, அப்புறமா ஒரு சப்பாத்தி இருக்குது. ஸோ இந்த சப்பாத்தி வந்து 26 டேஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்பாத்தி, ஒரு நாள் குக்கும்பர் சப்பாத்தி, ஒரு நாள் ஓட்ஸ் சப்பாத்தி, இன்னொரு நாள் சோயா சப்பாத்தி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்பாத்தி. இதோட தால், சைட் டிஷ், பொரியல் ஒன்று, தொகையல், கர்ட் ரைஸ். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கர்ட் ரைஸும் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க, இல்லை ரசம் சாதம் வேணும்னா ரசம் சாதமும் சூஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட இஷ்டம். இங்கே ஆர்டர் பேஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் முடித்ததுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ்க்கு அவங்க இடத்துலையே போயிட்டு நேரடியாக நேரத்துக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாமேடில் என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போது இவங்க வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, யாரெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, அம்மா கையால் சாப்பாடு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட்டு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் தேட், எனக்கு ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமேட் கரெக்டான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஃபுட் எல்லாமே நீங்கள் இங்கே கால் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட்லி வந்து எங்கள் கஸ்டமர் பேஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்க வந்து அவங்க பசங்கள்லாம் அப்ராட்ல இருக்காங்க, அப்பா அம்மா மட்டும் இங்கே இருக்காங்க, தனியாக குக்கு வச்சு அவங்களால பண்ண முடியாது, ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட மேஜர் கஸ்டமர் பேஸ்.
இன்னொன்று என்னென்னா வந்து இந்த வீடு இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க வேலைக்காக, பசங்களையோ ஒய்ஃபையோ இமீடியட்டாக கூட்டிகிட்டு வர முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் இங்கேயே இருக்க போகிறாங்க அப்படியும் நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணி பயன்பட்டு வராங்க, ஒரு க்ரௌடே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதை தவிர வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வந்து இதில் ஹாஸ்டலில் தங்குற பசங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த கம்பெனிஸில் நல்ல சாப்பாடு தன்னோட ஸ்டாஃப் வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கம்பெனிஸ் வந்து நிறையா எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர வந்து இப்போ சில்ட்ரனுக்கு சப்ளை பண்ணலாம் அடுத்தது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது எங்கக்கிட்ட. அது புது கஸ்டமர்ஸாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த இதை பார்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இதை தவிர மார்னிங் வந்து அவசரமாக வேலைக்கு கிளம்புற லேடிஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து தன்னோட ஃபேமிலி நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் வீட்டில் வேலை பண்ணி சமைச்சு அந்த டைமில் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற லேடிஸ் கூட வந்து எங்கள்கிட்டேருந்து அவங்க ஃபேமிலிக்காக ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அஸ் சச் எங்களோட கஸ்டமர் பேஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.